புதுச்சேரியில் சிறுமி உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் சண்முகம் வழங்க கேட்கலாம். சண்முகம் வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். புதுச்சேரியில் சிறுமியின் உயிரிழப்பிற்கு மரணத்திற்கு நீதி கேட்டு இந்தியா கூட்டணி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு காலை முதல் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதனால் புதுச்சேரியினுடைய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியினுடைய இந்தியா கூட்டணி சார்பில் திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அதனுடைய தோழமை கட்சிகள் சார்பில் கடந்த அரை மணி நேரத்துக்கு முன்பாக காமராஜர் சதுக்கம் அருகே ஒன்று கூடி இந்த சிறுமியினுடைய மரணத்துக்கு நீதி கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென அங்கிருந்து நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக ஆளுநர் நோக்கி மாளிகை செல்ல தொடங்கினர். அவர்களை போலீசார் மிஷன் வீதி வழியாக வரும்போதே தடுத்தனர். ஆனாலும் தொண்டர்கள் அவர்களுடைய தடுப்புகளையே மீறி அங்கிருந்து ஓட்டம் பிடித்து ஆளுநர் மாளிகை நோக்கி ஓட்டம் வந்தனர். ஓட்டமாக வந்த அவர்களை போலீசார் புதுச்சேரியுடைய தலைமை தபால் நிலைய அலுவலகம் முன்பு, துணைநிலை ஆளுநர் அலுவலகம் அருகே உள்ள அந்த அலுவலகம் முன்பு தடுப்புகளை வைத்து அவர்களை தடுத்தனர். அங்கே தடுத்த போது இந்திய கூட்டணியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள், குறிப்பாக இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்கட்சித் தலைவர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அங்கே தடுத்த போது அவர்களுக்கும் போலீசாருக்கும் லேசான தள்ளுமுள் ஏற்பட்டது. அந்த தடுப்புகள் மீது ஏறியும் மற்றும் தடுப்புகளை தள்ளியும் அவர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். துணைநிலை ஆளுநரின் மாளிகை நோக்கி செல்ல வேண்டும் என அறிவுறுத்தி அந்த போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர். இப்போது அந்த போராட்டமானது தீவிரமடைந்து வருகிறது. பல்வேறு வழிகளில் பெண்கள் வந்து அந்த ஆளுநர் மாளிகை நோக்கி செல்லக்கூடிய வேகத்தில் அங்கே அவர்களை காவல்துறை தடுப்புகளை மீறி வருகின்றனர். தற்போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அந்த தடுப்புகளை உடைத்து காவலர்களுடைய தள்ளி கொண்டு முன்னேற முயற்சித்து வருகின்றனர். இதனால் தலைவர்களுக்கும் காவல்துறை காவல்துறைக்கும் லேசான தள்ளு முன்று நடைபெற்று வருகிறது. காவல்துறையும் அவர்களை பல்வேறு வகையில் தடுத்து வருகின்றனர். சிறுமியினுடைய அந்த உயிரிழப்புக்கு நீதி வேண்டும் என்றும் இந்த புதுச்சேரியில் நிலை வரும் கஞ்சா மற்றும் போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஒற்றை கோஷத்தை வைத்து ஆளுநர் மாளிகை நோக்கி தற்போது அவர்கள் வந்ததை அடுத்து புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநரும் ஆளிய முன்பு அவர்களை தடுப்புகள் வைத்து தடுத்தனர். ஆனாலும் தடுப்புகளை அவர்கள் மீறி செல்லக்கூடிய சூழல் தற்போது ஏற்பட்டு வருகிறது. காவல்துறையும் தங்களுடைய காவலர்களை அதிகப்படுத்தி தற்போது தடுத்து வருகின்றனர். இந்த போராட்டத்தில் துணைநிலை ஆளுநருக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் இவ்வளவு நாட்களாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்காத துணைநிலை ஆளுநர் கண்டித்தும் அரசை கண்டித்தும் தற்போது கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். மேலும் அந்த தடுப்புகளை மீறி அவர்கள் செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டு வருகிறது. அந்த தடுப்புகள் மீது ஏறியும் அவர்கள் வருகிறார்கள். இவர்களில் தற்போது பெண்களை வந்து போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து வருகின்றனர். புதுச்சேரியினுடைய அந்த பெண்கள் வந்து தற்போது அந்த தடுப்புகளை மீறி ஏறி வரும்போது அவர்களை போலீசார் தடுத்து குண்டுகட்டாக இழுத்து சென்று கைது செய்யும் சூழல் தற்போது ஏற்பட்டு வருகிறது. இவர்கள் அதுக்கு தொண்டர்கள் அங்கிருந்து அந்த இந்திய கூட்டணியை சேர்ந்த தொண்டர்களும் தற்போது தடுப்புகள் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டு வருகிறது. போலீசார் இதுவரை அவர்களுக்கு தடுத்த நிலையில் அவர்களை கைது செய்யும் படலத்தை தற்போது தொடங்கி வருகின்றனர். பெண்கள் வந்து தற்போது முன்னேறி வரக்கூடிய சூழலில் அவர்களை தடுத்து கைது செய்யும் நோக்கில் அவர்களை ஒவ்வொருத்தராக அழைத்து செல்கின்றனர். மேலும் உடனடியாக அங்கிருந்து வாகனம் மூலம், காவல்துறை வாகனம் மூலம் அவர்கள் அழைத்து செல்ல வருகின்றனர்.